சீதாதேவியார் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சொன்னார். ஆஞ்சநேயா, தேஜா கமா ஹிருதிஹி கைவியம் வினீதத்வம் நசம்சயா ஏதேச்ச அந்யேச மகவோ குணாக தையேவ சோதனாக. புகழ், பொறுமை, ஆற்றல், எதிரிகளை சந்திக்கும் தைரியம், அறிவு, இவைகளெல்லாம் ஒன்றிடத்தில் நிறைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல, இந்த குணங்களுக்கு பெருமையே உன்னால்தான் ஏற்படுகிறது. குணங்கள் பொதுவா எல்லாருக்கும் அமையும், சிலரால் குணங்களுக்கு ஏற்றம் அதிகம். ஒரு சமயம் சுவாமி தேசிகனை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடந்தது. ஞான வைராக்கிய பூசணம் அப்படிங்கிற தலைப்புல பெரிய சுவாமிகள்லாம் உபன்யாசம் பண்ணா. ஞானம் வைராக்கியம் இவைகளுக்கெல்லாம் பூஷணமாய் இருந்தவர் அப்படின்னு பண்ணா. இந்த குணங்களினாலே சுவாமிக்கு ஏற்றம் அதிகம். எல்லாரும் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் பேசினா, கடைசியில் அடியேன் பேசினேன், சுவாமிகளுடைய எண்ணத்துல எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் இரண்டா மூத்தமும் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த குணங்களில் சுவாமி இடத்துல இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னார். ஆனா அடியை பொறுத்த வரையில் இந்த ஞானம் வைராக்கியம் அப்படின்னு ரெண்டு குணம் இருக்க, அந்த ஞானத்துக்கும் வைராக்கியத்திற்கும் மரியாதை கொடுத்தது சுவாமி தான். அதனால ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பூஷணமா சுவாமி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, சுவாமிக்கு பூஷணம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா சில பேருடைய குணங்கள் ஏற்றமடைகிறது. வைராக்கியம்னா சுவாமி தான், ஞானம்னா சுவாமி தான், அதை யாரும் கிடையாது. நம்ம அதை பிரகாசப்படுத்தணும். அந்த மாதிரி உங்ககிட்ட குணங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த குணங்கள் எல்லாம் ஒன்னால ஏற்றம் இருக்கிறது. தினம் அனுசந்தானம் பண்ற ஒரு ஸ்லோகம், எம்பெருமானுக்கு எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு, பக்தருடைய அந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆனா அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் ஈடுபடுவது பிரார்த்தியால் தான் அப்படின்றது நம்ம சம்பிரதாயம். வாத்சல்யாதி குணோஜ்வலாம், வாத்சல்யாதி குணம் உங்ககிட்ட இருக்குடாப்பா இல்லேன்னு சொல்லல, ஆனா அது பரிணமிக்கணும் இல்லையோ, அது பிரார்த்தியால தான் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம். அந்த மாதிரி அஞ்சனையா இந்த குணங்கள்லாம் இருக்கிறது உண்மை. இந்த குணங்களுக்கு உன்னால் ஏற்றமே தவிர இந்த குணங்களால உனக்கு ஏற்றம்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சித்தாதிராட்சியார் சொன்னார். உனக்கு என்ன விருப்பமோ கேடு நான் கொடுக்கிறேன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த அரக்கியர்கள்லாம் உங்களை படுத்தி நான் பார்த்தேன், நான் மேல பார்த்தேன், எனக்கு ஒரு எண்ணம் சுத்தி ராட்சசிகள் இருக்காரும் இவ அத்தனை பேர் அடிச்சு கொண்டு போகணும்னு பாக்குறேன், எனக்கு அதான் ஆசை. காரணம் என்னன்னா, தவபிப்ரியகாரிணி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் பண்ணலாம். எப்படி எல்லாம் மிரட்டினா, எந்த மாதிரி எல்லாம் மிரட்டினா, அதெல்லாம் நேரம் இருந்து பார்த்தேன். இவள என்ன பண்றது யோசனை பண்ணிருந்தேன். ஏவம் பிரகாரைஹி பகுபிஹி, என்னாலும் கூடுமான வரையில் எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சு சம்பிரகாரியா சாதாரண அடி இல்லையா அண்ணா உதைச்சு அடிச்சு இவளை எல்லாம் காதாயே திவ்ரூபாரி இவளை எல்லாம் அடிச்சு தொண்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
உங்க அனுமதி இல்லாம பண்றதுக்கு இல்ல. யாபிஹீத்வம் சர்ஜிதா போறா, ஏற்கனவே இவெல்லாம் உங்களை மிரட்டி இருக்காளோ இல்லையோ, அதுக்கு தண்டனையா இவாளை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு பாக்கறேன், உங்க அனுமதி வேணும் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் வந்து கேட்டார். ஆஞ்சநேயா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நான் பரஹ பாபமாதத்தே அண்ணா, ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொருத்தருடைய பாபம் இருக்கு இல்லையா, அதை நீ ஏத்துக்காத, நீ கவலைப்படாத. பாபம் என்ன, அவனை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பரேகாம் பாப காரணம், அவன் ஏன் பாபம் பண்ணான், அவன் ஏன் என்ன மிரட்டினான், அவன் என்ன தப்பு பண்ணான், மேலே இருக்கிறவன் ராவணன் மிரட்டினான், உத்தரவு போட்டான், அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சது அவன் தப்பா, ராவணனுடைய உத்தரவு அதுக்கு கீழ்ப்படிஞ்சா, ஒரு அரசனுடைய உத்தரவுக்கு கீழ்படுகிறதுனால பாபம் யாருக்கு வரும், கீழ்படிஞ்சவளுக்கு வரும், யோசனை பண்ண வேண்டாமா. ஆகையினால பரேராம் பாப கர்மனாம், மற்றவனுடைய பாபத்தை பத்தி நீ கவலைப்படாது. சமயோ ரக்ஷிதவ்யஸ்து, அப்படி பாபம் பண்ணவா நம்ம கல்லப்பட்டா, நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவளை காப்பாற்ற பண்ணனே தவிர அவளை ஹிம்ச பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவளை நம்ம ஹிம்ச பண்ணக்கூடாது. தப்பு பண்ணவனுக்கு ஆபத்து வந்ததுன்னா அப்ப நாம காப்பாத்தணுமே தவிர, இவன் தப்பு பண்ணா அப்படின்னு அவன் தண்டிக்கிறது இருக்குப்பாரு, அது நல்ல குணம் இல்ல. ரொம்ப பெரியவரா இருக்கான், சந்த சாரித்ர பூஷணாக, ரொம்ப பெரியவா சந்தகா அப்படின்னு ஒரு வார்த்தை, ரொம்ப பெரியவா. அவெல்லாம் மனசுனால யாருக்கும் எந்த தீமையும் நினைக்க மாட்டான். உதாரணம் ஒரு சின்ன கதை சொல்றேன், ஒரு வைதீகமான சுவாமி, யாருக்கும் ஹிம்சையே பண்ணாதவர், நித்தியகர்மான ஸ்தானங்கள் தவறாம பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் தீர்த்தாமரத்துக்கு குளத்துக்கு போறார், கையில இந்த பவித்திரம் கொஞ்சம் லூசா இருந்ததுனால அந்த கைட்டு கரமால வச்சுட்டு தீர்த்தாமாறினார். தீர்த்தாமாட்டு வந்து பார்த்தா மோதிரத்தை காணும், மோதிரம் காணமே அப்படின்னு இவர் அழகார் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கார். அவர் அழுதது உண்மை, என்ன போல அந்த பக்கமா ஒருத்தர் போனார், சுவாமி போனா போயிட்டு போறது அதுக்காக தேவதையா ஆயிடுது, எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஒரு மோதிரம் தானே போனா போயிட்டு போறது அப்படின்னா, சுவாமி மோதிரம் போனதுக்கு நான் அதுல என்னுடைய மோதிரம் ஒரு திருடன் உண்டாடுறதுக்கு காரணமா எடுத்தே, மோதிரம் போயிட்டு ஒரு திருடன் உருவாவதற்கு என்னுடைய மோதிரம் பயன்படுது அப்படின்னு அதனை தவிர எவ்வளவு பெருசாகும், ஒரு திருடல் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால பாபம் பண்றதுக்கு இன்னொருத்தர் தூண்டக்கூடாது. பாபம் பண்ணவர் தண்டிக்கிறது அப்படிங்கிறது தெளிவா பண்ற காரியம் இல்லை. ஆகையினால அஞ்சனையா அந்த எண்ணத்தை விட்டுடும். பாப நாம் வா சுப நாம் வா, ஒரு மனுஷன் பாபம் பண்ண போறோம் அல்லது புண்ணியம் பண்ண போனோம், யாரா இருந்தாலும் சரி, நாம யார அவரை தண்டிக்கிறது, பெரிய பாவம் பண்றதா, ரொம்ப தண்டிக்கப்பட வேண்டியவன், நம்ம பண்றது தப்புக்கு கொலைதான் பண்ணணும் அவனை, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஆனாலும் காரியம் காருண்யம் ஆர்யேனா, நல்லொழுக்க செயலன்னு அர்த்தம் ஆரியகான்னா, ஆரியன்னா பிராமணன் இல்ல, தப்பாதான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான். ஆரியகா அதுக்கு பண்ணின்ற வடமொழி சொல்லுக்கு சரியான அர்த்தம் நல்லொழுக்க செயலன், அதான் அர்த்தம். இதாச்சாரியன் அனாரிய துஷ்டம் அப்படின்னு, இது ஆரியனுக்கு அழகில்லை அப்படின்ட்டு
அப்சர்வன்ட் சொல்றோம் இல்லையோ, சொன்னவனும் பிராமணன் இல்லை, கேட்டாலும் பிராமணன் இல்லை இல்லையா. ஆனா ரெண்டு பேரும் நல்லொழுக்கம், ஒரு நல்லொழுக்க சீலர்கள் அர்த்தம் ஆரியகாரணம். அதனால காரண்யம் ஆரிய நியாயம் நான் காப்பியத்தை நான் அபராதி தான் நம்ம சம்பிரதாயம். பிராட்டி என்ன சொல்றா பெருமான கிட்டேயே, நான் காப்பியத்தை அபராதி, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவா யாருமே இல்லை, எல்லாரும் தப்பு பண்றோம், அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி பண்றோம். ஒரு தடவை தப்பு பண்ணாதவா யாரு, இங்க வியாக்கியான கத்தாக்க நிறைய எழுதுறா. ராமன் தப்பு பண்ணதையா கேட்க, ராமன் தப்பு பண்ணதையா, தன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டுதான் தசரதன் காட்டுக்கு அனுப்பினான்னு ராமனுக்கு தெரியுமா தெரியாதா, பிரத்யட்சமா வாழ்க்கையை அனுபவிச்சு வந்தான. தசரதன் மனைவியுடைய வார்த்தையே கேட்டதுனால ராமனாக ஒன்ன காட்டுக்கு அனுப்பினான்னு ராமனுக்கு தெரியுமா தெரியாதா, வாழ்க்கையில அனுபவித்த பிற்பாடு என் வார்த்தையை கேட்டு மான் பின்னால ராமன் போனாலே நியாயமா, ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் வாழ்க்கையில பார்த்த பிற்பாடு ராம தப்பு பண்ணலையா, சரி நான் தப்பு பண்ணலையா, அயோத்தியை விட்டு கிளம்பிச்சே ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தனும் இல்லையோ, கேவலம் காட்டுல வந்து ஒரு மானை பார்த்து அந்த மானை பிடிச்சு கொடுவோம் அப்படின்னு அந்த மான்கள் ஆசைப்பட்டுமே தப்பா இல்லையா. அதனால தப்புன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் தப்பு பண்றான், தப்பு பண்ணாதான் யாருமே கிடையாது, அவன் சக்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனால இவா தப்பு பண்ணா அதுக்கு எண்ணம் இருக்கு பாருனேயா, அத வேண்டாம், உலகத்துல தப்பு பண்ணாதவா யாரும் இல்ல. அது மட்டுமல்ல மகான்கள் என்ன சொல்லிருக்கா தெரியுமா, லோகஹிம்சா விஹாரானாம் க்ரூரானாம் பாபகர்மணாம் குர்வதாமபி பாபானி நைவ காவ்யம் அசோபனம். நம்ம விஷயத்துல ஒருத்தர் ஒரு காரியம் பண்றான், உலகத்துக்கு ஹிம்ச கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்றான், உலகமே ஒப்புக்கொள்ளாத ஒரு தப்ப பண்றான், கொடுமையா ஒரு காரியம் பண்றான், எந்தெந்த பாபம் எல்லாம் பண்ணக்கூடவோ எல்லா பாபத்தையும் பண்றான். பார்த்துட்டு இருக்கோம் தெரியுது, குர்வதாம் அபி பாபானி பாஞ்சனேயா, பாபங்கள்ல பண்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் நைவ காரியம் அசோபனம், அவனை பொறுத்தவரையில் நாம் நன்மை தான் பண்ணணுமே தவிர நன்மை இல்லாத ஒரு காரியத்தை நாம பண்ணக்கூடாது. இதுதான் மகான்களுடைய வாழ்க்கை. மத்தவா தப்பு பண்ணா கூட என்னமோப்பா, வசந்த வம்சம் உங்க அப்பாவெல்லாம் அப்படி இருந்திருக்கா நான் வச்சுக்கோ அப்படிதான் சொல்லுவா, குறை சொல்ல மாட்டான். அதனால அந்த வேயா இந்த அரக்கியா ஐயோ பாவம் அவன் என்ன பண்ணுவா, ராவணன் உத்தரவு ஆகையதால என்ன மிரட்டி இருக்கா, அதுக்காக அவளை அழிக்கிறது தப்பு அப்படின்ட்டு தனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் கூட தொல்லைப்படக்கூடாது என்ற எண்ணம் தாயாருக்கு மாத்திரம்தான் உண்டு. எங்க அம்மாவுக்கு இருக்கிற தனி கருணையே அதுதான், இன்னும் சொல்லப்போனா எங்க பெருந்தேவி தாயாருக்கு இருக்கிற தனி கருணையே அதுதான். பெருந்தேவி தாயார் தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் குழந்த தப்பு பண்ணிட்டியா இன்னும் பண்ணாதடா அப்படிதான் எடுத்திருக்கிற வழக்கம். அதனால அந்த தாயார் ஆஞ்சநேயர் பார்த்து சொன்னார், தப்பு பண்ணாதவா யாரும் இல்லை, தப்பு பண்ணவோட தண்டிக்கிறதுக்கு நாம யாரு, வாட் பிரிவிலேஜ் காட், அனைவரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, இதை தெரிஞ்சுட்டோம்னா உலகத்தை தகராறே இல்லை, தப்பு பண்ணா தண்டிக்கிறோன்றது நாம யாரு. ஆகவே ஆஞ்சநேயா இந்த குணம் வேண்டாம் அப்படின்னா இங்கேருந்து ஆஞ்சநேய சுவாமி தேவி ராமன் போய் சேர்ந்தார். சக்கரவர்த்தி திருமகன் பார்த்தால் விபீஷணர் கூப்பிட்டார், விபீஷணா உபாசனகசம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணரை பார்த்து பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னான்,
இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். திவ்யாங்கராகம் வைதேகி திவ்யாபரண பூஷிதம் உபசாபயமாத்திரம். இந்த ஸ்லோகத்தை தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னு சொல்லியா முதல்ல விபீஷன் ஆரம்பிக்க போறான். சரிங்கதான் என்னதான் ராமன் என்ன சொல்றான், சீட்டு இருக்காத ரொம்ப அழகானவோ திவ்யா அங்கே ராகம் அழகிய அங்கங்களை எல்லாம் உடையவள் வித்யாபரண பூஷிதம். ஒரு காலத்துல நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தியம் வந்ததுதான். ஆனா இங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கா, என்ன நினைச்சு தபஸ் பண்ணிட்டு உடம்பு எடுத்து போய் ஆபரணம் இல்லாம இருக்கோ அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அழகாகவும் ஆபரணங்களோடும் விளங்கிய அந்த சீசை இந்த லங்கையில அழகு இல்லாம ஆபரணங்கள் இல்லாம தபம் கொடுத்து இருக்காள் இல்லையோ, அவளை சீதா மாடிக்கு வர சொல்லும். ஏன்னா இத்தனை நாட்கள் ராவணனுடைய சிறையில இருந்தா இல்லையா, ஆகையினால சீதா மாடிட்டும் இங்க ஆயிடுவா சீரோடும் கொணருதி அப்படின்னு கம்பன். சீரோடும் கொணருதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, நன்னா அலங்காரம் பண்ணி கொண்டு வான்னு அர்த்தம் இல்ல. அபகரிச்சிண்ட வந்து ராவணன் சிறையில வச்சிருந்தா இப்போ என்னுடைய மனைவியா இருக்கிற அவரை எப்படி கொண்டு வரணும், அரசனுடைய மனைவி எப்படி ஒப்படைக்கிறோமோ அப்படி கௌரவத்தோடு ஒப்படைக்கணும். என்னுடைய வஸ்துவை கௌரவத்தோடு ஒப்படைக்கணும். ரெண்டு வார்த்தை உண்டு, அபிமானம்னு ஒரு வார்த்தை உண்டு, பகுமானம்னு ஒரு வார்த்தை உண்டு. அபிமானம் இருக்கிறது தப்பு இல்லை, பகுமானம் வந்தா அதை விட தப்பு இல்லை. அபிமானம் இருக்கிறோம். எந்தவன் ராமன் என்ன சொன்னான், சீதையே இங்க இருக்கிற சீதையே அசிடுவா. எந்த சீதையும் இல்ல, அழகா அலங்காரம் பண்ற ஒரு காலத்துல வந்தாலும் அந்த சீதை இல்ல. இவன நினைச்சிட்டா அழகா அலங்காரம் பண்ணி அசிடுவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கான் விபீஷன். ஏன் திவ்யாங்கராக வைதேகியின் திவாபரண பூஷிதம் ஒன்னா சேர்த்து அழகாகவும் ஆபரணங்களுடையவா இருக்கின்ற சீதையை கொண்டு வந்து ஒப்படைப்பாயாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கான். அதனால விராட்டி கிட்ட போயிட்டு வாத்தியாரம் ஒரு அர்த்தம் சொன்னார். அதே வார்த்தையை சொல்றான், திவ்யாங்கராக வைதேகி அழகிய திருவுருவை உடையவராக இருக்கிற திராட்சியை திவ்யாபரண பூஷிதா அழகிய ஆபரணங்கள் உடைய தாயை யாரம் ஆரோக பத்ரம் பல்லக்குல ஏறிங்கோ, பல்லக்குல ஏறிட்டு வாங்கோ, ராமன் எங்கேயாவது பல்லக்குல ஏற்றி ஆக்கிடுவான்னு சொன்னாராம். அவருக்கு உண்டான டியூ ரெஸ்பெக்ட் சொல்லணும் இல்லையா, அவளுக்கு உண்டான கௌரவத்தோடு ஆயிடுவான்னு சொன்னா இவன் என்ன பண்றான், கௌரவத்தை தப்பா நினைச்சுட்டு பல்லக்கில பிராட்டிய எங்களோட பழனி வரணும்னா இந்த கம்பன் ஒரு பாட்டு இருக்கான். விபீஷ்ணா நான் அப்படி வர விரும்பல, என்ன எந்த தவ கோலத்துல நான் இருக்கணும் அந்த தவ கோலத்துல தான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வலியுறுத்துறான். இந்த தப கோலத்திலேயே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இல்ல இல்ல உங்க ஆத்துக்காரர் தான் நன்னா அலங்காரம் பண்ண வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே கரண வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணி நன்னா அலங்காரம் பண்ணிட்டு பல்லக்கில போய் அங்க இறங்குறான். பல்லக்கில பார்க்கிறார் ராமன். இந்த குரங்குகள்லாம் சீதைய பாக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பாக்குறதுக்கலாம். என்ன பாக்குறார், என்ன பெரிய அந்தஸ்து, பல்லக்கில வரணுமா யாரும் பார்க்க கூடாதா அப்படின்னு
ராமனுக்கு கோபம் வருது. தாமாகதாமுபசுத்திய பல்லக்கில பிளாட்டி வர அப்படின்னு கேள்விப்பட்டான். சக்ஷோகிரோஹிதம், நீண்ட நாள் ராவணனுடைய அரண்மனையில சிறையில இருந்தவள் இப்போ சர்வ அலங்கார புரிய பல்லக்கில வரான்னு கேள்விப்பட்ட உடனே ராமனுக்கு மூன்று குணங்கள் தலையெடுத்தன. முதல்ல கோபம், இரண்டாவது மகிழ்ச்சி, மூணாவது இரக்கம். என்ன கோபம்? ராமனுக்கே கோபம் வரணும். சீதையே அலங்காரம் பண்ணி ஆசிரம் ராமனுக்கு பிடிக்கலையா, ஏன் கோபம் வரணும்? ரொம்ப தர்மம் இது, ரொம்ப யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி அர்த்தம் சொல்லணும். ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப ஜாகிரதையா கையாளணும். ராமனுக்கு இருக்கிற குணங்கள்ல ஒரு குணம் சொன்னா, ரக்ஷிதா சொஸ்ய தர்மஸ்ய, தன்னுடைய தர்மம் என்னவோ அதை காப்பாற்றுறவன். ஸ்வஜனஸ்யச்ச ரக்ஷிதா, தன்னை சேர்ந்தவாளோ அதே மாதிரி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர். காட்டுக்கு கிளம்புற காலத்துல ராமன் சொன்னான், அம்மா பிராட்டி சீதையே சொல்றேன் கேளு, தவ வாழ்க்கை அவ்வளவு சுலபம் இல்ல, ரொம்ப கஷ்டம், வேண்டாம் நீ அயோத்தியிலேயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ராமன் சொல்ல, இல்ல இல்ல உங்களுக்கு முன்ன நான் போவேன், நீங்களா எந்த காய் எந்த கிழங்கு கொண்டு கொடுக்கணும் அதெல்லாம் சாப்பிடுவதே தவிர வேற எதையும் சாப்பிட மாட்டேன். இப்படி எல்லாம் பிடிவாதம் பண்ணி கூட வந்தாலே, தடுத்தும் கேட்காம கூட வந்தாலே, 13 வருஷம் 11 மாதம் 29 நாள் பிறந்திருந்தையோ கடைசி நாள் விரதத்தை மீறி இருக்கிறாய். ராமனுக்கு அதுதான் கோபம். ரொம்ப ஒரு சூட்சமான விஷயம் தெரியுமா, அது 14 வருஷம் நீ தானே சொன்ன, 13 வருஷம் 11 மாதம் 29 நாள் இன்னொரு நாள் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்குள்ள பல்லக்கில வரணும், பட்டு புட உடுத்திக்கணும், ஆபரணங்கள் போட்டுக்கணும், ஆசை வந்தா இல்லையா, அது இயல்பாகவே பெண்களுக்கு இருக்கின்ற குணம். ஆகையினாலே ராவனுக்கு ஒரு பக்கம் தர்மத்தை மீறிட்டாளே அப்படின்னு கோபம், ரெண்டாவது நல்லபடியா திருப்பி அழிச்சுட்டாளே அப்படின்னு மகிழ்ச்சி, மூணாவது இரக்கம், இவ்வளவு தூரம் பண்ணவோ இப்படி இப்ப பண்ணிருக்காளே அப்படின்னு இரக்கம். இந்த மூன்று குணங்களால தாக்கப்பட்டவனாகிய ராமன் சீதையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், தஸ்மாத், முதல்ல அந்த பல்லக்கை விட்டு கீழே இறங்கு, பத்தியாவது நடந்துவா, பல்லக்கோடைய வந்து இறங்க வேண்டாம், பல்லக்கை விட்டு கீழே இறங்கு, நடந்துவா, சமீபேமம் அவைதே, என் பக்கத்துல வந்து நில்லு, பஷ்யந்து ஏபே மனோகதா, நீ எல்லாம் பார்க்கட்டும், இந்த குரங்கு எல்லாம் உன்ன பார்க்கட்டும் அப்படின்னு முதல் உத்தரவு போட்டார். சீதை அருகில வந்து நின்றார். எம்பெருமான் ராமன் சீதையை பார்த்து சொன்னான், தப்பாவே நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன், ஏசாஜிதா, இப்போ ஒன்ன நானே ராவணனுடைய சிறையிலிருந்து ராவணனை கொண்டு அந்த சிறையிலேருந்து மீட்டு இருக்கேன், போர்ல மீட்டு இருக்கேன், வெற்றியின் அடையாளமா உன்னை அடைஞ்சிருக்கேன். ஹே பத்ரே, சத்ரும் போர்க்களத்துல எதிரி அழிச்சு அப்புறம்தான் உன்னை மீட்டு இருக்கேன், என்ன காரணம் தெரியுமா, பௌருஷாது ஏதானுஷ்டேயம், நான் சத்ரியன், என்னுடைய வஸ்து இன்னொருத்தர் அபகரிச்சுட்டு போனான்னு சொன்னா அந்த வஸ்துவை நான் மீட்டே ஆகணும், ஆகையினாலே என்னுடைய ஆண்மையை காட்டுவதற்காகத்தான் போரிலே ராவணனை அழித்திருக்கிறேனே தவிர வேற ஒரு காரணம் இல்லை.
மகாதிக்கம் நயம் பண்ண சண்டை இருக்காருன்னா என்னுடைய வஸ்து நீ என்னுடைய வஸ்துவை அபகரிச்சுட்டு போனான் அவன் அப்படியே விட்டுட்டா அது எனக்கு மானம். அதனால என்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போட்டேன். கர்த்தவ்யம் மனுஷனா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கணும். எதிரிகளை ஜெயிச்சு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணும். தர்சனா, எதிரிகள் நம்மளை அழிச்சான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடனே நாம காப்பாத்துறதுக்கு நிச்சயமா நம்ம தைரியமா சண்டை போடணும். எதுக்காக? தப்பிக்கிறதம் ராவணம் அப்பதான் நான் பண்ணேன். ராவணனை கொன்னதுக்கு காரணம் என்ன? என்னுடைய வஸ்து நீ அபகரிச்சுட்டு போயிட்டான், அதை திருப்ப நான் மீட்டாகணும், அதுக்காக சண்டை போட்டேன். இது எதுக்காக தெரியுமா? மயேதம் மனசாங்கினா, இந்த காரியம் நான் பண்ண காரியம் என்ன தெரியுமல்லையோ, என்னுடைய கௌரவம் இருக்கு இல்லையா, என்னுடைய மானம் இருக்கு இல்லையா, இந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் பண்ணனே தவிர ஒன்னு அடையணும், ஒன்னோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்ல. சித அதே அசந்து போயிட்டான். மனுஷன் இப்படி பேசுறாங்க, ஏன் ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறியா? பதில் சொல்றேன் கேளு. ராவணன் கபரிஷ்டான், ராவணர் உன்னை தூக்கினு வந்தானோ இல்லையோ, அங்கே வைத்தியம் அப்படியே தூக்கினு வந்தான் இல்லையா? அங்க இந்த தண்டகார நேவாரத்திலேருந்து நகை அவர் தூக்கிட்டு வந்தா இல்லையா? மரியாதை எல்லாரும் பார்த்திருப்பாரு இல்லையா? துஷ்டாம் துஷ்டாம் துஷ்டே நுஷா, நிறைய பேர் பார்த்திருப்பான். யாரு அது? யாரோ ஒரு பொண்ணை அபகரிச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்திருப்பான். தந்தகாரண்ய வளத்திலிருந்து தேவஸ்தானத்திலிருந்து ஆரம்பிச்சு லங்கை வரையிறதுக்கு எல்லாரும் பார்த்துருப்பதா இல்லையா? அபகரிச்சுட்டு போனோம், எப்படி அபகரிச்சுட்டு போறோம் அதெல்லாம் யாரும் யோசனை பண்ண மாட்டான். என்ன நாட்டுல இருக்கா தப்பு கண்டுபிடிக்கிறதே வேற வேற வேலை கிடையாது. அப்படி துஷ்டர்களுடைய பார்வையினை பட்டிருக்க, ஆகையினால எல்லாரும் உன்ன சந்தேகத்தோட பார்த்திருப்பா. தத்து கிருத்தம் அது நடந்திருக்கு. என்ன பண்ணா கஹப்பமான் கொலே ஜாத்தகம், வசந்த வம்சத்துல பிறந்த ஒருவன் சிய பரகோஷிதாம் பரகோஷிதாம், இன்னொரு ஆத்துல இருந்த ஒரு மனைவியே 10 மாதம் கழித்து திருப்பி ஆக்சிடென்ட் வந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இருக்க இந்த உலகம் நிச்சயமா ஏத்துக்காது. புகழ் உள்ளவன் எவனோ அந்த காரியத்தை பண்ண மாட்டான். ஆகையினாலே ஒன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போரிலே ராவணனை அடிக்கவில்லை, என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக உன்னை சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக போரிட்டேனே தவிர உன்னை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த போரை நான் நிகழ்த்தவில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதை பதில் சொல்ல ஆரம்பிச்சா, ரொம்ப நன்னா இருக்கு, சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகச்சு 6 வயசு, உங்களோடு கூட 12 வருஷ காலம் அயோத்தியில குடும்பம் நடத்திருக்கேன். 12 வருஷம் என்னோட பழகி இருக்கு. நீங்க காட்டுக்கு வரச்சே பத்திபத்தை ஆகையினால உங்க பின்னாலேயே வரணும்னு காட்டுக்கு வந்திருக்கேன். 13 வருஷம் நீங்க எந்த காய்கறிகளோ ஒண்ணு கூட்டியாலோ அதை சாப்பிட்டுருக்கேன். அங்க 12 வருஷம் காட்டுல 13 வருஷம், 25 வருஷ காலம் உங்களோட குடும்பம் நடத்தின விற்பாடு நீ பண்றதே பண்றேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் பிராணதோஷியோடு இருந்து என்ன பிரயோஜனம்?
25 வருடங்கள உம்மோட வாழ்ந்தது பாடிய கூட்டினா அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? ஆகையினால இந்த வார்த்தை இருக்க என்ன கொரோனா மாதிரி இருக்கு? ராவணன் தூக்கினவன் தான் சாதாரண மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றத நான் என்ன பண்ண முடியும்? நான் மயங்கி இருக்கிட்டே என்ன தூக்கிட்டு வந்திருக்கான். வேற நாசம் இல்லைங்க, என்னை காப்பாத்த யாரும் இல்ல. அதுக்கு விதியத்தான் சொல்லணுமே தவிர என்ன கூட சொல்ல பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அது என்னவோ ராவணன் தூக்கிட்டு போறது உண்மையா இல்லையா? ரெண்டாவது, இப்ப நீ அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்க, சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு என்ன இருக்கு? உன்னுடைய சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க விரும்பல. நான் சொல்றத கேளு, நீ சௌக்கியமா இருக்கலாம், லக்ஷ்மணன் இருக்கான் இல்லையோ அவன் ஒன்னு மகனையா ரொம்ப நல்லா பாத்துக்குவான், ஆகினால அவாத்திர இருக்கிறான். பரதர் இருக்கானோ இல்லையோ அவனும் உன இடத்துல பக்தி உள்ள அவன நல்லா பாத்துக்குவான், அங்கேயே இருக்கிறான். இல்ல சத்ருக்கன் இருக்கானோ இல்லையோ அவனை மச்சினன் தானே, அவனும் உன் அம்மாவா நினைக்கிறவன், நீ அவனுடைய பாதுகாப்புல இருக்கிறான். சுக்ரீவனும் வந்த என் தம்பி மாதிரி என் புடம்புங்கிற மாதிரி இல்லையா, அவனும் உனக்கு மக்கள் ஆகணும். உனக்கு எங்க இருந்தா வசதியா இருக்குமோ சௌரியமா இருக்குமோ அந்த இடத்துல நீ இருக்கிறா, எனக்கு இதை பத்தி ஆட்சேபனையே இல்ல. என்னோட கூட தான் நீ வரணுன்ற அவசியம் இல்ல. எங்க உனக்கு சௌக்கியம் க்ஷேமமா இருக்க முடியுமோ அங்க இரு. சிதைக்கா சொல்ல முடியாத கோபம். உடனே பார்த்தார், சாதாரண மனுஷன் பேசுற மாதிரி பேசுறேன், மனுஷனா எழுத படிக்க தெரியாத சாதாரண மனுஷன் பேசுற மாதிரி நீர் பேசுறீரே, இது என்ன நியாயம்? தர்மம் தெரியாதா, நியாயம் தெரியாதா, எழுத படிக்க தெரியாததுன்னு சாதாரண மாணவன் சந்தேகப்படுறான் கேள்வி கேட்கறான்னு சொன்னா அர்த்தம் இருக்கு? நீர் போய் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி என்ன இந்த கேள்வி கேட்கிற மூணு காரணம். மனுஷனா வந்தா அவ்வளவு சீப்பாவா இருக்கணும், ரொம்ப லகுத்துவம். ரெண்டாவது, பெண் தானே இவள் அப்படின்ற எண்ணம். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்ட, லக்ஷ்மணா எப்ப இவர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நான் ஜீவதோடு இருக்க விரும்பல, நீ சிதைய மூட்டு நெருப்புல மூழ்கிறேன் அப்படின்னு சொன்னான். ராமன் நெருப்புல இறங்குன்னு சொல்லல, தப்பா சொல்லிட்டுருக்கான். ராமன் நெருப்புல இறங்க சொன்னா ராமாயணம் தெரியாம சொல்லிட்டு இருக்கான். வாசலம் தாய திறந்து நீ நெருப்புல இறங்குன்னு சொல்லவே இல்லை. சீதையாகவே எப்போ உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்ததோ, நீங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் நான் வாழறது பிரயோஜனம் இல்லை, ஆனா என்னால இறக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு லக்ஷ்மணனை பார்த்து, சிதாமே குரு சௌமித்ரே, அப்பா லக்ஷ்மணா நீ சிதைய அடுக்கி நெருப்ப மூட்டு, நான் நெருப்புல விழுந்து பிராணனை விட போறேன் அப்படின்னா. லக்ஷ்மணன் கூப்பிட்டு ஏன் நெருப்பு மூட்டுன்னு சொன்னான், ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்ப லக்ஷ்மணா எனக்கு குழந்தை என்னடா, அம்மாவுக்கு கொல்லி போடுற உதவியை பையனுக்கு தான் உண்டு, நீ மச்சனா இருந்தாலும் உன்னை நான் குழந்தையாவே பாவிச்சிருக்கேன்டா, அதனால எனக்கு கொல்லி போடுற உரிமை உனக்கு தான் உண்டு, அதனால நீ நெருப்பு மூட்டலாப்பா. இது முதலாண்ட வருஷம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். சொன்ன உடனே நேர்மா நரசிம்மாச்சார சுவாமி என்றார், ஐயோ அப்படின்றார். என்ன என்ன அனுபவம், என்ன அனுபவம்? அதெல்லாம் லக்ஷ்மணன் நெருப்பு மூட்டி சொன்னாலும் சொன்னோம், நீ தானே என்னை பெரிய பையன், என்ன கொல்லி வைக்கிற உரிமை உன்னை தவிர அவர் யாருக்கும் கிடையாது, ஆகையினால நீ ஏன் நெருப்பு மூட்டு அப்படின்னா, இளைய பெருமாள் நெருப்ப மூட்டினார், பிராட்டி நெருப்பு விழுறதுக்கு தயாரா இருந்தார்,
வேதாருக்கிட்டே அக்னி பகவான பார்த்து சில வார்த்தைகள் சொன்னாள். என்ன சொன்னா நாளை பாக்குறோம்.